வணக்கம். எந்த பிள்ளையார் என்ன பலனளிப்பார்? மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். காரிய சித்தி தருவார். குங்குமத்தால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்க செவ்வாய் தோஷம் அகலும். குழந்தைகளை படிப்பில் வல்லவராக்குவார். புற்று மண்ணில் பிள்ளையார் செய்து வணங்க நோய்கள் அகலும், விவசாயம் செழிக்கும். வெள்ளத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் உடலில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் கரையும். உப்பினால் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் எதிரிகளின் தொல்லை நீங்கும், எதிரிகளை விரட்டுவார். வெள்ளிருக்கில் பிள்ளையார் செய்து வணங்கினால் பில்லி சூனியம் விலகும், செல்வம் உயர செய்வார். விபூதியால் விநாயகர் செய்து வணங்கினால் உஷ்ண நோய்கள் நீங்கும். சந்தானத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் புத்திர பேறு கிடைக்கும். சாணத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் சகல தோஷமும் விளங்கி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும். வாழைப்பழத்தில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் வம்ச விருத்தி உண்டாகும். வெண்ணெயில் பிள்ளையார் செய்து வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்கும். சர்க்கரையில் பிள்ளையார் செய்து வழிபட சர்க்கரை நோயின் வீரியம் குறையும். பசுஞ்சாண விநாயகர் நோய்களை நீக்குவார். கல்லில் விநாயகர் செய்து வழிபட வெற்றி தருவார். புற்றுமண் விநாயகர் வியாபாரத்தை பெருக வைப்பார். மண்ணில் விநாயகர் செய்து வணங்க உயர் பதவிகள் கொடுப்பார். எந்த பிள்ளையார் என்ன பலனளிப்பார் என்று இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.